ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, புண்ணியம் தரும் அமாவாசை வழிபாடு. அது அமாவாசை வழிபாடுனா என்ன, அதை எப்படி வழிபடணுங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்பூமியில் உள்ள உயிர்களிலே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவி. மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு. ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய நாளாகும். மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இனியும் காலமே அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி கொள்ளலாம். இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும். மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமான நோய் தாக்கத்தால் இறந்தாலோ அவர்கள் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லை. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறக்கூடும். இதற்கு காரணம், அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதுதான். இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது, சாத்விக குணம் வந்துவிடும். முறையான திதி தர்ப்பணம் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையதுதான். அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்குவார்கள். முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் நாம் வணங்க முடியாது. எனவே பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலஹோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தியடைய செய்துவிடும். ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு ஒரு நல்ல பலனை தரும். முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்க போகலாம். ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும். ஒருவர் தன் தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கவிட்டாலும் பரவாயில்லை, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாது. அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சவழியினருக்கு பெரிதும் நலம் தரும். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவது ஆகும். இந்த தர்ப்பணம் நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல்நோக்கி எழுப்பிச் சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ரு லோகத்தை அடையும். தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெறுகிறது. மாதந்தோறும் அமாவாசை அன்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்து பலனை பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.